ஆன்மீக தகவல். இன்றைய பகுதியில் குங்குமம் வைப்பதால் நெற்றியில் குங்குமம் இட்டுக்கிட்டால் எந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்குது, அப்படி குங்குமம் வச்சுக்காமல் இருந்தால் அதன் மூலமாக ஏதாவது பாபமா அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே விருப்பப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பொருத்தமாகவே கடைபிடிக்கலாம். விருப்பம் இல்லாத விஷயங்களை நீங்கள் விடும் பொழுது, அதாவது தவிர்க்கும் பொழுது, உங்களுக்கு பாபமோ சாபமோ கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சாஸ்திரம் சொன்ன எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் வந்து ஏதாவது ஒரு சந்தில் அல்லது பொந்தில் உங்களுக்கு ஒரு நன்மை இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் உறுதியாகவே நம்பலாம். அந்த வகையில் நெற்றியில் குங்குமம் வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் எதனால் சொல்லி வச்சுருக்குது அப்படின்னா, பல்வேறு காரணங்கள் இருந்தால் கூட நிகழ்ச்சியில் நேரம் பற்றாமல் இருக்கிறதுனால ஒரே ஒரு விஷயத்தை சுருக்கமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நெற்றியில் குங்குமம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கண் திஷ்டி இருக்கு இல்லைங்களா, கண் திஷ்டி, ஏமல், பார்வை, இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகளிலிருந்து தானாகவே தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு தாத்பரியம், அல்லது அந்த பிரச்சனைகளிலிருந்து அடியோடு விலகக்கூடிய ஒரு மிகப்பெரிய தாத்பரியம், இந்த மாதிரியான ஒரு பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதனால் நீங்கள் செலவு பண்ணி பரிகாரம் பண்ணி கோயிலுக்கு போகணும் அல்லது வேறு வகையான பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிற இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு, சாதாரணமாக மிக சாதாரணமாகவே அன்றாடம் நெற்றியில் குங்குமம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அவ்வப்பொழுது வரக்கூடிய இந்த அடிமட்டமான திருஷ்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து உங்களை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய தாத்பரியத்தை நீங்களே உணர முடியும்.